நகையா அடுக வைக்க போறீங்களா நிறைய கொஞ்சம் காசு அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு ஆட்டிகா கோல் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க யோசிங்க இனிமே நோ வட்டி ஆட்டிகா கோல் கம்பெனி கால் ட்ரிபிள் எயிட் ஜீரோ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த பனிரெண்டு மணி நேரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையில் இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் விளைநிலங்களில் புகுந்து தண்ணீர் வடியாத நிலையில் மீண்டும் கனமழை பெய்து வருவதால் சம்பா நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு அடைந்துள்ளது அதே சமயத்தில் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ராமேஸ்வரம் பாம்பன் தங்கச்சி மடம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்துள்ளன மழைநீரில் கழிவு நீரும் கலப்பதால் நோய்கள் பரவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது தேங்கியிருக்கும் மழைநீரை அப்புறப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுரையில் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இணைப்பு சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது இதனால் சாலைகளில் தேங்கியிருக்கும் தண்ணீர் மோட்டார் மூலம் வெளியேற்றப்பட்டு வருகிறது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் வைகை ஆற்றில் குளிக்கவோ புகைப்படம் எடுக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது சென்னை திருவற்றையூர் மாநகர பேருந்து நிலைய பனிமலையில் மழைநீர் குளம்போல் தேங்கி நிற்பதால் பயணிகள் கடும் அடைந்து வருகின்றனர் எனவே தேங்கியிருக்கும் மழைநீரை உடனடியாக அகற்ற வேண்டுமென பேருந்து நிலைய பணிமனையை நேரில் பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் சொக்கலிங்கம் ஆகியோர் பணிமனை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ரயில்வே தரைப்பாலத்தில் கடந்த இரண்டு மாதங்களாக குளம்போல் தேங்கியிருந்த தண்ணீர் மோட்டார் வைத்து அகற்றப்பட்டது இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அதே நேரத்தில் பாலத்தில் தண்ணீர் ஊற்றெடுத்து தேங்காமல் இருப்பதற்கு நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்